நீ நடிக்க வந்தியா ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தியா, வேலையை மட்டும் பாரு இல்லைன்னா நான் ஓரம் கட்டிடுவானுங்க. நண்பா, அரசியல்வாதியில சினிமாவுக்கு வரப்ப நம்ம ஏன் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். வாய் இது சண்டைக்கான மேடை இல்ல. இல்ல இல்ல, நீங்க சண்டைக்கான, நீங்கள் சமூகத்துல எல்லாம் நீங்க சினிமால தான் இருக்கீங்க. நண்பன் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டுனோடனே போய் உட்காந்தாச்சு. அண்ட் டெல்லியில ப்ரொடெஸ்ட்னோடனே நண்பன் முத ஆளா சவுந்தர் கால் பண்ண, எங்கடா இருக்கு, என்னடா ப்ரொடெஸ்ட்னா போய் உட்காந்துக்கிற அப்படின்னு. ஸ்டெர்லைட்டும் போய் அட்டன் பண்ணிருக்கோம். அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு இயக்குனர் சொன்னாரு பர்சனலா ஃபோன் பண்ணி, இதே அமீர் அண்ணா வந்து என்னோட மாயநதி படம் ஆடியோ லான்ச்லயே கேட்டாரு, நீ நடிக்க வந்தியா ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தியா, வேலையை மட்டும் பாரு இல்லைன்னா நான் ஓரம் கட்டிடுவானுங்க, உன்னை சமூக விருதுன்னு குத்திடுவாங்க. ஸ்டேஜ்லேயே வச்சு அண்ணன் சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஒரு மாசம் மாதிரி என்னோட படம் ஆடியோ லான்ச்ல எஸ்ஆர் பிரபாகர் அண்ணா என்னோட அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, இசை மேடையை மட்டும் பாருங்க, தயவு செய்து அரசியல் மேடையோ இல்லை வேற மேடையோ யூஸ் பண்ணாதீங்கன்னு இப்பயும் நான் அதான் சொல்றேன். அண்ட் அவரையே டார்கெட் பண்ணுன்ற அவசியம் இல்லை குணா அண்ணாவை. ஆமாம், ஆனால் அவரை டார்கெட் பண்ணுற அவசியம் இல்லை. இருந்தால் கூட அவருடைய கருத்து நல்ல கருத்து தான், ஆனால் அதை சொல்ல வேண்டிய மேடைகள் வந்து இப்போ நாங்களும் நடிகர்கள் தான், நாங்கள் இருக்க இப்போ வந்து சக நடிகர்களில் மூத்த நடிகர்களை வந்து சமூக விரோதினா, அப்போ நாங்கள் அந்த அந்த ஆமாம் இல்லை எல்லாரும் பேசியிருக்காங்கண்ணா, சிவராஜ்லேருந்து எல்லாருமே பேசியிருக்காங்க. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா, இது சண்டைக்கான மேடை இல்லை. இல்லை இல்லை, நீங்க சண்டைக்கான, நீங்களும் சமூகத்துல எல்லாம் நீங்க சினிமால தான் இருக்கீங்க. ஆமா இருக்கு, நீங்க வேற தொழில கிடையாது. அப்ப நீங்க சினிமா பத்தி பேசக்கூடாது, நீங்க சினிமா பத்தி பேசக்கூடாதுன்னு குடுக்கல. ஆனா நீங்க சினிமா பத்தி பேசக்கூடாது, எல்லாரும் சமூக சொல்லக்கூடாது, தப்புனே அது பிளீஸ் உடனே தப்புனே சொல்லிக்கிறேன். அது தவறான உடனே நம்மளும் இந்த சினிமா தானே சாப்பிடுறோம், நமக்கு அப்ப நம்ம மேலேயே துப்பிக்கிறோம். எனிவே பரவாயில்ல, மன்னிக்கணும் மன்னிக்கணும். அண்ணனுடைய கருத்துக்கும் சேர்த்து நான் தான் அந்த அவர் சொன்ன எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எமோஷன்ஸ் எல்லாத்துலேயும் வரதான். பட் மேடைகள் வந்து ஒரு படத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கி இத்தனை, நீங்கள் சொல்கிறப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் இது வரைக்கும் பார்த்த மேடைகளில் தயாரிப்பாளர்கள்னு கூப்பிட்ருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய பாரத்தை தன் மேலே தயாரிப்பாளர் தூக்கி வச்சு ஒருத்தர் வந்து வந்திருக்காரு, ஜியான் சார். யோசிச்சு பாருங்கள், மிகப்பெரிய பாரம் அது. ஒரு இயக்குனராக இருந்து தயாரிப்பாளர் ஆகுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாரு. இன்வெஸ்டர்னு கூப்பிட்றாங்க. நானும் இதே நம்ம அண்ணன் குணானே என்னுடைய நெருங்கிய அண்ணன், டெய்லி பேசுவோம். அவரே சொன்னார், என்ன இன்வெஸ்டர்னு கூப்பிட்றாங்க தயாரிப்பா, ஏன்னா அவ்வளோ பாரத்தை ஒரு மனுஷன் ஏற்றிருக்கான். அவன் பிரஜின் பார்த்தீங்கன்னா எப்போ தூங்குறான்னே தெரியாது, நண்பன் வந்து அவ்வளோ ஷூட் போயிட்டுருக்கான். ஸோ கடின உழைப்புகள் இந்த டீமில் வந்து குறைஞ்சது ஒரு 100 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. அந்த டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த இயக்குனர் குழுவெல்லாம் தூங்கினதே இல்லை நான் கேள்விப்பட்டேன். அப்போது இந்த மேடை வந்து அவர்களுக்கான ஒரு மேடை, அவங்கள பற்றி பேசணும், அவங்க படத்தை பற்றி பேசுங்க, அவங்களோட திறமையை பற்றி பேசுங்க, அதுக்கான மேடை இது. வேற எந்த மேடையும் கிடையாது, அவங்கள பற்றியே பேச வேண்டிய மேடை. இப்போது அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க, இப்போ பிரஜின் ஃபேமிலி மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்களுக்கு இடம் இல்லாமல் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்க படம் சம்மந்தப்பட்டவங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கான திறமை வரும் அப்படின்னு அவங்களாம் வெளியே காத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்காங்க லேடிஸ் குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் வந்து சீக்கிரம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கோம், நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும், அவங்களுக்கு அடுத்தடுத்த வேலையில் இருக்கு, இத்தனை கெஸ்ட் இருக்காங்க, நானுமே இன்க்ளூடிங் மீ, நானுமே இவங்களாம் எடுத்துக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் ஒரு நாகரிகம் வந்தம்மா, ஒரு யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, நான் எனக்கானதை சொல்கிறேன், வந்தம்மா 30 செகண்ட், 1 நிமிஷம், அதிகபட்சம் 2 நிமிஷம், படக்குழுவை வாழ்த்துங்க. தயவு செய்து என்னோட ரெக்வஸ்ட், படக்குழுவை வாழ்த்துங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். படத்தை பற்றி பேசுங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். இன்னொரு விழாக்குழுக்கு, ஒரு எல்லா விழாக்குழுக்கும் ஒரு இது ரெக்வஸ்ட்டு, நீங்கள் சால்வை ரோஸ் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அதே ஒரு புத்தகமாக கொடுத்தீங்கன்னா வீட்டில் போய் படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக இருக்கும். யாரையும் நான் காயப்படுத்துறதுக்காக சொல்லலை, தயவுசெய்து யாரையாவது நான் காயப்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறையே சொல்கிறேன், நண்பன் சவுந்தருக்கும் நான் ஒரு விஷயம் நட்பு ரீதியிலையுமே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நண்பா, அரசியல்வாதியில சினிமாவுக்கு வரப்ப நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வாய் போகலாம், நமக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு நண்பா, அதனால அதை விட்டுடலாம். லிட்டுருங்க, லிவிட், ஓகே. அண்ணன் திட்டுவார், நன்றி.